ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வாசுகி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தாங்க இருக்குது. ஸோ பூமிக்கை வந்து வாசுகியை கொஞ்சம் அடக்கி வச்சா தான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாசுகி பப்புக்கிட்ட காரியாகணும், அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாங்க, ஆனால் இப்போ ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம வார்த்தையால் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. பப்பு கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் வாசுகி பேசுகிற பேச்சினால் குழந்தையாக இருக்கிறதுனால மனசு ரொம்ப உடஞ்சிதாங்க போயிட்டான். ஸோ இந்த நாளில் பூமிக்காவும் வருன்னு வந்துட்டு, வா பப்பு நம்ம போகலன்னா, இல்லை நான் வரல, அந்த ஸ்கூலில் நான் படிக்கலை, எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னோன்னா பூமிக்காவுக்கும் வருனுக்கும் பெரிய ஷாக்கு. ஏன் பப்பு இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னா, இல்லை நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, சித்தப்பை எதுக்கு எனக்காக ஃபீஸ் கட்டணும், எனக்கு வேணாம், நாங்கள் ஏற்கனவே இங்கே இதாக இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வாசுகி சொன்னதெல்லாம் இவன் மாடுலேஷனில் சொல்ல ஆரம்பித்தோன்னே, எவ சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கா கரெக்டான வார்த்தையை தாங்க சொல்லு, என்னடி எவ சொன்னான்னு கேட்குற, ஒரு குழந்தைகிட்ட இப்படியா பேசுவீங்க, கொஞ்சம் கூட அறிவில்லை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, பப்பு கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் தான் படிப்பான், யாராலையும் அதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் பார்வதி வந்து வராங்க. ஏ வாசுகி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பீரோவில் வச்சுருந்த பணத்தில் 100,000 ரூபாய் காணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்னம்மா சொல்கிற, தேடி பார்த்தியா, கண்டிப்பாக தேடினேன், ஓ அந்த பணம்மா, அந்த பணம் வந்து ஸ்கூல் படிக்க போகுது அப்படின்னு, என்னாடி ஸ்கூல் படிக்க போகுதுன்னு சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, நான் புரிகிற மாதிரி சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி வந்து உடனே வந்து பூமிக்கா பேகை வந்து செக் பண்ண பிடுங்குறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு என் பேக் எடுக்கிறீங்க அப்படின்னாங்க. குட்றி அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி கொட்டுறாங்க. ஆனால் அதில் பார்த்தா பணம் இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. பூமிக்கா பேக்கில் எப்படி இந்த 100,000 ரூபா பணம் வந்ததுன்னு, ஸோ வருணுக்கே ஒரு பெரிய என்னடா இது அப்படின்ற நிலையில தான் இருந்தது. ஸோ பூமிக்கா மேலே பழியை போடணும், திருடணும் அப்படின்னு எல்லா வகையிலையுமே வந்து சொல்லுவாங்க. பட் வருணுக்கும் சரி, அதே மாதிரி பப்பு எல்லாருக்குமே தெரியும், பூமிக்கா இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்க காசு எடுத்து இது பண்ணி வாழணுன்ற துளி கூட எண்ணம் பூமிக்கா கிட்ட கிடையாது. பூமிக்காவுக்கே இப்படியெல்லாம் நடக்கிறத பார்த்தோன்னா ஷாம ஷாக் அப்படின்னாங்க சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.